நம்ம என்ன உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், நம்ம வீடுகள்ல எதை செய்யணும்னு நாம அது நல்ல புரிதல் இருக்கும். வெள்ள வெளியேறின அரிசி இருக்கணும்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நமக்கு தேவை நல்ல சிகப்பு அரிசி, கருப்பு அரிசி, ப்ரௌன் ரைஸ் தான் நமக்கு தேவை, பழுப்பு அரிசி தான் தேவை, பட்டை தீட்டாத பழுப்பு அரிசி, சிகப்பு நிறமுள்ள மாப்பிள்ளை செம்பா, சிகப்பு நிறமுள்ள ஞவரா, அதை தேடி வருவீங்கள். அது சர்க்கரையை கட்டுப்படுத்தும், அதுல இருக்க லைகோபீன்ஸ் வந்து புற்றுநோய்கள் வராமல் தடுக்கும். கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கவுனி அரிசி, இந்த நகரத்தார் சமுதாயத்துல வந்து அந்த கருப்பு கவுனி அரிசியில பொங்கல் வைப்பாங்க. அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு போனா கவுனி அரிசி பொங்கல் கண்டிப்பா இருக்கும். அந்த கவுனி அரிசி வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறம் இரத்த புற்றுநோய், ரத்தத்தில் வரக்கூடிய பல்வேறு புற்றுநோய்கள் முதலான பல நோய்களை தடுக்கும்னு ஆய்வு செய்து சொல்றோம். நாமே அதை பயன்படுத்தக்கூடாது. நமக்கு எதுக்கு வெள்ளை கலர்ல அரிசி? இந்த பட்டை தீட்டி பாலிஷ் போடுற தன்மை யார் கொண்டு வந்தா தெரியுமா? ஐரோப்பியர்கள், இந்தியர்கள் கிடையாது. இந்தியாவிலிருந்தும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்தும் அரிசி வந்து உலகம் முழுக்க போக ஆரம்பிச்சுது. போக ஆரம்பிக்கும் போது அந்த அரிசி வந்து அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கை குத்தல்ல உரல் அடிச்சாங்க, இல்லைன்னா வந்து அப்ப லேசான ஆலைகள் வரும்போது முழுக்க பாலிஷ் போடுறதுக்கெல்லாம் வராது. அவன் என்ன கண்டுபிடிச்சான், இது நல்ல மேல இருக்கிற பிராண பூரா பாலிஷ் பண்ணி நீக்கிட்டா எவ்வளவு நாள்னாலும் செல்ஃப் லைஃப் இருக்கும், லாங் டேஸ்க்கு வச்சுக்கலாம். இந்த ஷெல்ஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும், டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டா இருக்கணுங்கிறதுக்காக மில்லியார்டு ப்ரௌன் எஃபெக்ட் அப்படின்னு பழுப்பு நிறம் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணலாம். பழுப்பு நிறம் இருக்கக்கூடாது, புழுங்கல் அரிசியை ஏற்றி கொள்ள மாட்டாங்க, பச்சரிசி தான் நிறைய போகும். ஆனா புழுங்கல் அப்படிங்கிற அந்த அரிசியில புழுங்க வைக்கிறதுல அந்த தவிட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல குணங்கள் அரிசிக்குள்ள போய் அரிசி கொஞ்சம் பழுப்பா இருந்துச்சு. நாம இதெல்லாம் இழந்துருச்சு, கம்ப்ளீட்டா இழந்துட்டு இந்த மேற்கத்திய ஐரோப்பியர்களுடைய விஷயத்துக்குள்ள போய் நாமளும் வெள்ள அரிசியை போய் சாப்பிடணும். வேண்டாம் நண்பர்களே, அப்படி வெள்ள அரிசியா வெள்ள விளையர்னு குளுக்கோஸ் குப்பிகளா சாப்பிடறதுனாலதான் சக்கரை வியாதி கூடுது. நம்ம நல்ல கைக்குத்தல் அரிசியா, நம்ம நல்ல ஒரு பழுப்பு அரிசியா, நம்ம நல்ல சிவப்பு அரிசியா, கருப்பு அரிசியா சாப்பிட்ட வரைக்கும் இந்த அளவுக்கு சர்க்கரைகள் இல்லை. அவற்றிலும் கார்போஹைட்ரேட் இருக்கு, ஆனா கூட அந்த பிராண்ட்ல இருக்கிற விட்டமின், அதுல இருக்க ஃபைபர், அதுல இருக்க சாலிபிள் ஃபைபர், அது ஒரு ஸ்டேப்பிளா நமக்கு கொடுத்து கிடைத்து கொண்டிருந்தது, ஒற்றை இழந்துட்டோம். மீண்டும் நாம் எடுக்க வேண்டியது அதுதான். நாம வந்து ஹோல் பிராண்டா, ஹோலா இருக்கக்கூடிய முழுமையாக இருக்கக்கூடிய தானியங்களை அதிகமா பயன்படுத்தும்.